எதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை அப்படியே இருந்திருக்கலாம் என்ற ஒரு சம்பவம் தான் நம்ம ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்ட்டில் நிகழ்த்தப்பட்டிருக்கு. அது என்ன சம்பவம், அப்படி என்ன சம்பவம் அங்கே நிகழ்த்தி போட்டாங்க என்றதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் இங்கிலாந்து கிரிக்கெட் டீமுக்கு எதிராக 3 ODI 3 T20 உள்ளடங்களாக 6 மேட்சஸ் கொண்ட ஒரு தொடரில் விளையாட போகிறாங்க. சௌரியை தோக்க போகிறாங்க. இந்த சீரீஸுக்கான ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்ட் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. அப்படி என்ன அந்த டீம் லிஸ்ட்டில் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது அந்த டீம் லிஸ்ட்லேனா, போன மே மாதம் பங்களாதேஷ் டீமுக்கு எதிராக ஸ்ரீலங்கா 3 ODI மேட்சஸ் கொண்ட ஒரு சீரீஸில் விளையாடினாங்க. அந்த சீரீஸில் ஸ்ரீலங்கா பங்களாதேஷில் ஒன் நக்காசுக்கு மிக மிக பிரமாதமாக விளையாடி போட்டுட்டு வந்தாங்க. அந்த சீரீஸில் யூஸ் பண்ண 18 பிளேயர்ஸை இந்த சீரீஸ்லேயும் யூஸ் பண்ண போகிறாங்க. என்னங்க நீங்கள் பங்களாதேஷ் டீமும் இங்கிலாந்து டீமும் ஒன்றா, நீங்கள் பங்களாதேஷ் டீமோட ஜெயிச்சிருந்தால் கூட பரவாயில்ல, அங்கே இங்கே தோத்துட்டு இங்கிலாந்து சீரீஸுக்கும் அதே டீமாக யூஸ் பண்ணால் என்ன நடக்க போகுது, இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை ஸ்ரீலங்காவிலேயே இருந்திருக்கலான்னு ஸ்ரீலங்கா டீம் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா டீமில் மெண்டிஸ், பெரேரா, ஃபெர்னாண்டோ என்ற பேரில் இருக்கிற பிளேயர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நட்ராஜன், வேணுகோபாலன், ஜெயபாலன் என்ற பேரில் இருக்கிற பிளேயர்ஸை யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு மேலே நான் கதைக்க விரும்பலை, இதுக்கு மேலே நம்ம கதைச்சா நம்ம ஆண்டி இந்தியன் என்ற மாதிரி என்ன ஆண்டி ஸ்ரீலங்கான்னு சொல்லிடுவாங்க. இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.